இந்த கம்பெனி வந்து அட்டன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ டென்ட் ஹாவ் எனி ஆப்ஷன், அந்த மாதிரி செலக்ட் ஆகுமா அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஒன்லி 10% கான்ஃபிடன்ஸ் தான் வந்து என்கிட்ட. பட் மணிகண்டன் சரும் முத்து சரும் டே பிலீவ் இன் மீ, அதனால தான் இது பாசிபிள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நம்ம இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்ட்ஸ் கிளியராக இருந்தால் மட்டும் பார்த்தாது யூனிக்காக பேசுகிறோமா அப்படின்னு நம்மக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் ஓரளவுக்கு நம்மளுக்கு ப்ளஸ் லக் ஃபேக்டரும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டேயில் நம்மளால் எவ்வளோ பாசிபிளாக நம்ம கொடுக்க முடியுமோ நம்ம பண்ணோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்பார்ட்டண்ட், அது ஆச்சுன்னா இருக்காது. நம்மளை மோட்டிவேஷன் டிமோட்டிவேட் பண்ணும்போது சில பேர் தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட நம்ம இருந்தோம் அப்படின்னாக்காவே போதும். பாசிட்டிவ் பீப்புள் அரவுண்ட் அஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் பண்ணலாம், ஏதாவது அச்சீவ் பண்ணலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் ஜென்ரலாக ஃபேஸ் டு ஃபேஸ் தான் ஃபுல்லாக இருந்தது. ரிட்டர்ன் டெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் அட்டன் பண்ணது ஒரு 3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட் மாதிரி இருந்துட்டு அதோட ரிசல்ட்டே 1 மந்த் கழிச்சு தான் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு சரி இனிமேல் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே நிறைய பேருக்கு இன்டர்வியூவில் கிளிக் ஆகும்போது அவங்ககிட்ட குவெஷ்சன்ஸ் கேட்கும்போது தெரிஞ்சுது. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான், நல்ல விஷயம் தான். ஸோ இனிமேல் அட்டன் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு 2 இன்டர்வியூ ட்ரை அவுட் பண்ணேன், அது வந்து கிளிக் ஆயிடுச்சு. ஒரே ஆன்சர்ஸ் தான் கொடுப்பாங்க புக்ல. நான் பேசிக்காவே எனக்கு இங்க என்ன பயிலகம் ஒரு நல்ல விஷயம்னா புக்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல, புக்ஸ் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு நிறைய தேடணும், தேடி நம்மளே பண்ணணும் அப்படின்னு ஒரு எப்படி சொல்ற இன்டெப்த் ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஸோ அது வந்து இங்கே புக் இல்லைன்னும் போது அதுவே ஒரு நல்ல விஷயமா இருந்தது எனக்கு. ஸோ ப்ளஸ் மென்டர் அப்சல்யூட்லா அவங்க இல்லைன்னா நம்ம பாசிபிள். ஸோ முத்து சார் தான் ஜாவாவுமா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஜாவாவில் டெஸ்டிங் தான் நான் இங்கே சேர்ந்தேன். பட் ஜாவாவில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அது என்ன க்வெஷ்சன் உங்களுக்கு ரேஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே அப்போ முக்கால்வாசி ஒரே க்வெஷ்சன் மாதிரி தான் இருந்தது பேட்டர்னே. ஒரு 10 sort of க்வெஷ்சன்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த டைம் தான் அந்த டைமில் நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அதுதான் ஜட்ஜிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முத்து சார் சொல்கிற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லாமல் நிறைய எக்ஸாம்பிள்ஸு
ஒரு இன்டெப்த் நாலேஜ் இருந்தா தான் நம்மளுக்கு வித்தியாசமான எக்ஸாம்பிள் சொல்லி நம்மளால பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே கத்துக்கலாம், எல்லாருமே அவங்க சொல்லி கொடுக்கறது யூனிக் தான் எல்லாருக்குமே. பிளஸ் அவங்க வந்து நம்ம எப்படி நம்ம வந்து கிளிக் ஆகிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ்னா இது மட்டும்தான் இருக்கு. எனக்காக ஜீவா தில்லக்கு அப்புறம் இன்னும் ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் கூட தெரியல, கொஞ்சம் பேர் கூட தெரியல, அவங்க வந்து எனக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க, நான் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் நல்ல பேட்ச்மேட்ஸ்.